சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தெற்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டொயோட்டா கார் பதிவு எண் MSM 4866 மைல் நீல நிறம் நேற்று முதல் காணவில்லை. இதை பற்றிய தகவல் அறிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 100. சேர்த்து
லட்சத்துக்கு 200 ரூபாய் கம்மிங்க. சிபில் போடு. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார், பெரிய பில்லு. ரொம்ப சந்தோஷம், நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டா இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு, பிளீஸ் பாத்தி படத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? ஆர் யூ ஜோக்கிங்? ஆ தமிழே கேக்குறேன், விளையாடுங்களா? இப்போதானே சார் 100,000 ரூபாய் கொடுத்தேன். இல்ல நான் தான் தெரியாம கேக்குறேன், யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க பாருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன், பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? ராயில பாருங்க சார், மறந்துருப்பீங்க. கடையில பணம் இருக்கும் இல்லாம இருக்கும், அது இல்ல சார், நீங்க குடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 ஆச்சு சார். 10 மணி தானே கடை திறப்பீங்க? ஆமா. நான் தான் முதல் முதல் பில். ஆமா உங்க பில்லு தான் சார் முதல் பில். அங்க 100,000 இருக்காலையா பாருங்க. பணம் இருக்கும் இல்லாம இருக்கும் சார், நான் அதை சொல்லல, நீங்க குடுக்கலங்கிறது தான் சார் நான் சொல்றேன். பிபியா கத்தாதி, டேஞ்சர். போலீஸ் நம்பர் என்ன? முன்னால உங்க பேங்க்ல இருந்து 1,00,000 டிராப் பண்ணிட்டு பேர்ல. அவர் பேர் ஜானியா? வாய்ஸ் வாய்ட் பண்ணாரு சார். அந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் தர முடியுமா? எல்லாம் 100 எல்லாம் 100 சாமே நம்பர் சார். வாய்ஸ் தரலாமே. 1 minute சார். சொல்லுங்க சார். 2 7 தேங்க் யூ சார். சார் அந்த பில் புக்கையும் கேஷ் எடுத்து மேல வைங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? இப்ப எடுத்து வைங்க சொல்றேன். மகனா பிறந்த பெருமை எனக்கு இருக்கு, அதனால ஏற்பட்ட கடமையும் இருக்கு.
It's a promise. உங்களுடைய பெரிய கடங்கள்ல இதோ ஒன்று அடைச்சாச்சு. இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ். என்ன பாக்குறீங்க? என்னால உனக்கு கெட்ட பேர். கெட்ட பேர் எனக்கு என்னைக்கு நல்ல பேர் இருந்திருக்கு? பிறந்ததுல இருந்து பிறந்தப்போ முத்த கொடுத்துருப்பீங்க. உங்க இனிஷியல் கொடுக்கலையே. ஐ ஆம் நத்திங். ஜான் இஸ் நோபடி. என்ன கெட்ட பேர் இருந்தாலும் அது என்னோட போயிடும். இன்னாரோட மக இப்படியெல்லாம் செஞ்சான்னு யாரும் பேசுறது கூட இல்லை. நீங்க அம்மா மேல வச்சிருந்த தெய்வீகமான பாசம் இருக்க, அதுக்கு நான் சேர மரியாதை தான். கூடி சீக்கிரத்துல என்னுடைய கடமைகளை முடிச்சிடுறேன். இவன் ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளுன்னு சொல்றீங்க சார். பல தடவை சாமர்த்தியமா தப்பிச்சிருக்கான். இவன் ஒரு கல்பிட்னு ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸே வைக்கப்பட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க சார். இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன சார்? இவனை மாதிரியே முகச்சாயல் உள்ள ஒருத்தன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இஸ் இட்? சாரி சார், நீங்க சொல்றவன் இவனாவே இருக்கலாம் இல்லையா? நோ நோ நோ, நான் சொல்ற ஆளே எனக்கு பல வருஷமா தெரியும். அவன் ஒரு அப்பா தனி மனுஷனா ஊரை விட்டு தள்ளி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு அந்த பக்கம் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா குடிச்சு சாப்பிட்டு தூங்குறதா. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இவனா இருக்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கருவி நீங்க பார்க்கவே முடியாது. குட் மார்னிங். அடி செருப்பா.
என்னடா பண்ற? ட்ரே ஒழுங்கா போடுற. ஏண்டா இங்க வர்ற? சரி கிடக்கா. ஒண்ணு வேண்டாம், பாட்டு தான் முக்கியம்.
இந்த பாட்டாலே நீ போண்டியாக போற. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன சொன்னேன், மிச்சத்தை அப்புறம் பார்த்துப்போம், ஒரு பைசா கூட எடுக்காது. வந்தது கொள்ளையடிக்க, கடைசியில் ஆம்புலன்ஸ் வேணா மாத்திட்டியே.
வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குற, சோறு போட்டு மாசம் 15 ரூபா குடுக்கறாங்க, கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? எங்க எதுக்கு வர்ற? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். ஆ சத்திர, ஒரே கிச்சிடாத. இது ஆட்டுக்கு. ஆ நம்ம தோட்டம் ஒண்ணும் இல்லையே. இப்ப நான் யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது? ஏன் அப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் 1 ரூபாய் கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியது. தொண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்பை பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்லதான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் படுத்து வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்ல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னமா வேணும்னா ஒண்ணும் வரையா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம், அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். நீ சாயந்தரம் வா, வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. என்ன ரீசன் இது? அவே தெரியும், தெரியும். நீ சாயந்தரம் வா. எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கரெக்ட் உத்தியோகம். 1 மணி வா. இங்க இருக்கட்டும். ஏ எங்க வீட்டு ஆளுங்க இருக்கு. அப்ப நான் வரேன். ஒன்னா நிக்க வச்சு
பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிக்கு யாரும் இல்ல, தனியாள தான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பாக்க வேண்டி இருக்க, அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. ஒருவே நான் பாதிலே திரும்பிடுவேன். இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டேன். கடைக்கு வருவேன், கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி என்ன கூட ஏ எடுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாம் போய் எடுத்துருப்பா, ஒரு கட்டி தான் இருக்குதா? அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுச் செல்கிறேன். அன்புள்ள ஜானி. இப்படி ஒரு ரசிகர ஆச்சரியமா இருக்குல்ல? மடியா எவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடாதுன்னு என் கன்னத்துல நானே அரைச்சுக்கிறேன்.
கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்றீங்க? నిన్నటి రోజు నీవు కాను లేకపోతే నేను ఏమైందో కాని ఏమంటి మరందిటీంగ్లాపకం ప్రతి కొంచెం జాస్తి నేతప్పు ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் வாங்க. எத்த சேப்பானாலும் பரவாயில்லது, நேனும் வெயிட் செய்யானு. பைட்ட காலிலேனி வெயிலு. வாங்க. பியானோ ப்ளே பண்ண தெரியுமா? கேக்க மட்டும் தான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல் ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ். அரே வெண்ணிலா என்
ரொம்ப அதிர்ஷ்டக்கார ஆச்சரம். உங்க குரல் கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆடிட்டோரியத்திலையும் அடிச்சு விழும் போது உங்க வீட்லயே இன்னைக்குனா நீங்க சித்தார் வாசிப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அதான். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. சித்தார் மேல ரொம்ப பக்தி உண்டு. எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள் இருந்து இந்த நாதத்தை கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா சித்தார் மீட்டப்போ எல்லாம் கேட்கறவங்க தங்களையே மறந்துடுவாங்க, ஆனா எங்க அம்மா மட்டும் ஆளுவாங்க. அதான் விதி. ஒரு ஜமீன்தாருக்கு ரெண்டாவது மனைவிங்கிற பேர்ல எங்க அம்மா இருட்டிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஊர் உலகம் அவங்க வேற பேர் கொடுத்துடுச்சு. இசையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்த எங்க அம்மாவ மத்தவங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க தெரியுமா? வாழ்நாள் கூட எங்க அம்மா அடுத்ததுக்கு அதான் காரணம். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னை இப்படி எல்லாம் வாழ விட்டுருப்பாங்களா? தேங்க்யூ வெரி மச். நினைப்பாங்க எவ்வளவு ஒருத்தர் வந்து உங்ககிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு, இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ கூட கிடைக்கும் உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்க. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடைக்கும் சார்? இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ
அதெல்லாம் வாங்கிடுங்க. ஓகே. இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணு. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணு. என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க. மேடையில பாடினது பிடிக்கலையா? அப்புறம் சொல்றேன். உங்க கையால இன்னைக்கு எனக்கு 10 ரூபாய் கொடுங்க. அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படின்னா எனக்கு உங்க பர்த்டே சொல்லுங்க. எஸ் இது ஏன் கிட்ட முன்னாலே சொல்லல? many many happy returns of the day. thank you. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் படத்தை கேட்பேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் படத்தை கேட்டு வாங்க, எங்க அம்மா உயிரோட இல்ல. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இவ்வளவு அன்பா படுற ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கல. உங்க கையால ஒருத்தர் ரூபாய் சேர கொடுங்க, அதை பத்திரமா வாழ்க்கை பூரா வச்சு பாதுகாப்பேன். நான் கொடுக்கறது பெருசு இல்ல. நீங்க உங்க தாய் மதிச்ச அளவுக்கு என்னையும் மதிச்சு கேட்டீங்களே, அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? நாலு மாசம்
பாட்டு செகண்ட் இருக்கிற ரெண்டு லோப்பல ரெண்டு சூது ரெண்டு கல்யாணம் இல்லைன்னு செப்பினாரோ ஒக்க மனுஷிக்கு இத்த பெத்த இல்லு தேவையா மனவாடு நீ தப்பா நினைக்கிறேன் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு எந்தக்கு நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதேதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீக்கு இத்த பெத்த இல்லு தேவையா மீரு கூச்சோண்டு என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க நல்லா பறந்து உட்காருங்க நீக்கு ட்ரிங்க்ஸ் காவாலா எவண்டி நீக்கு தெலுங்கு தெலுசா கொஞ்சம் கொஞ்சம் கூச்சுண்டி பிரதர்
சீக்கிரம் சீக்கிரம். இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு வர ஒண்ணும் தெரியும். பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்ல. பொறுத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு. என்ன? எனக்கு முன் பணம் கொஞ்சம் வேணும். போச்சு போ. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்தா இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா மச்சு மாத்த போட்டு வச்சு. ஆமா, எங்க தான் குளிச்ச? எத்தனை மணி தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்லெட் தண்ணி வராது. வச்சு, நல்லா இருக்கு. 50 பைசா இனிமே என்ன கேட்காம நீ போல படிக்காத. உன்னை வேலை தரையா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்க தான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்ல. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் நாத வெள்ளங்கள்
நேத்து இங்க இருந்தானா உக்கட்டயத்துல பத்து இடத்துல தரிசனம் கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லையா சார்?
இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் என்ன சார் சொல்றாரு இவரு? நேத்து மத்தியானம் 3:30 நீ தங்கியிருந்த வாடகை வீட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு இவர்கிட்ட வித்துட்டியான். 8 லட்சம் சார்? அவ்வளவு பணம் இருந்தா நான் சார் இங்க வந்து கட் பண்றேன் சார். இந்த ஆள் ஒரே ஒரு தடவை எங்கடைய கொண்டிருக்கா சார், அவ்வளவுதான் சார் தெரியும் சார். நான் சார் இந்த உமுக்கெல்லாம் போறேன், உங்களுக்கு தான் தெரியும் சார். சொல்லுங்க சார். கொஞ்சம் போறேன். மிஸ்டர் நாயுடு, நீங்க நினைக்கிற ஆள் இவன்ல யுமேகோ. அப்புறம் நேனும் அபத்தம் சொல்லுறா? நீ சொல்றது பொய்யா உண்மையான இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ ஊருக்கு போய் சேரலாம், தகவல் தெரிவிக்கிறோம். அது எப்படி தப்பு போயிடு? எல்லாம் போயிடு. இவன பத்தி மீக்கு தெரியாது சார். இவன் பெரிய தொங்கலா கூடுது சார். விடு இன்ஸ்பெக்டர். டேக் ஹிம். எஸ் சார். போயிடா. தப்பு போயிடு. எல்லாம் போயிடு. சரி, இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க சார். யார் சார் அவன்? எவனோ படையா மாத்திரம் என்கிட்ட வந்து அவன் கிட்ட கச்சா பாரு. இங்க நடந்த விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்லப்படாது. ஓகே இல்ல சார், நீங்க இருந்தீங்க சரியா போச்சு. நீங்க இல்லன்னா என்ன சார் இருக்கும்? கீப் குயட். வித்யாசாகர். எஸ் சார். நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கோம். ஊர்லயே இரு, எங்கேயும் போடாத. இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம். அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்ட? வேண்டாம், நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஆயத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்ல. உங்களையே வேணும்னு கேக்குற அந்தஸ்து எனக்கு இல்ல. நான் யாருங்க உண்மையில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து படிக்கவே மாட்டீங்க. மரியாதை கொடுக்கறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேக்குறேன், நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை, மன்னிச்சுக்க. விளங்குதுங்க, இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்னை பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படிக்கிறவ தானே. இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்கு போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா, நான் நினைக்காத ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணுங்க, போதும். இதுவரைக்கும் யாருக்கிட்டயும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த நான் கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணக்க ப்ளீஸ் லிமிட். தக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? ஏன் ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார, தேங்க்யூ. அவசரப்பட்டு எந்த முடிக்கு வராதீங்க. ஆனா ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். என்ன
அது மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்னை விரும்ப ஒரே உயிர் அது நீங்கதா. இது யார் அதிர்ஷ்டம்? நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நிபந்தனை நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஏன் இந்த ஊர்கையோட அந்த ஊர்கள் நல்லா இருக்கும். இந்த
பாட்டு நல்லா இருக்குல்ல? தின்னு பாத்திருக்கியா? இல்ல. அப்ப எப்படி சொல்ற? சொல்லு. என்ன பதிலே காணும்? இப்ப என்ன ஊருக்கு தான் வேணுமா? இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? பாட்டில் நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, எனிதிங் எல்ஸ்? நதிங். ஷால் ஐ பில் இட் ப்ளீஸ்? ஹலோ மிஸ்டர் கோவிந்த். ஹலோ சார், குட் மார்னிங். வாங்க. என்ன கோவிந்த், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம், என்ன அத சால்வ் பண்ணலாம் தான் வந்தேன். பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணியா? உங்களுக்கு என்ன சார்? மூணு நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார் எப்ப சார் கல்யாணம்? ஆமா கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், ஒண்ணுக்கு நூறு பொண்ணு கிடைக்கும். ஊர்ல ஒரு தேட்டர் கட்டிட்டு இருக்கேன், அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது. அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் நாலு மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார், நாங்க வேலைக்கு வந்துடுறேன். தலை வேணும். நீ கடைக்கு வா, ஒட்டி வச்சு தான் அனுப்புவேன். பில் போடுற கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு மனுஷங்களுக்கு புரியல கொடுக்க, நேரத்து புரியல கொடுங்கயா. மூஞ்சுக்கு தேட்டர்ல வேலையா? இருக்கிற வேலை அனுப்பு. ஆமா பாமா பாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல, என் வார்த்தை என்ன காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய எரிமான குரலுக்கும் குணத்துக்கும் இருந்த மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். என் குடும்பம் புரியாத நிலைமை, கல்யாணம் சம்மதிக்கிறதா இல்ல நான் யாருங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தா, நீங்க தான் அப்படி காட்டணும். என்ன சொல்ற? சொல்றபடிதான். அவன் யாரு? உன் கூட வந்தவன். ஒன்ன விட ஒன்ன பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊரு தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான், நாளைக்கு உன் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன் கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான். இப்படி உறவன் கிட்ட நீ பழகிட்டு இருந்த, மத்தவங்க உன்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பாக்க நல்லா இல்லையா? பாக்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்ல. ஆமா, அந்த படிய கிறிசல் பாவாடு பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ் மாத்துட்டு அந்த படிய கிறிசல் போட்டுட்டு வரீங்க? இது என்ன விளையாட்டு?
நான் உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். பிளீஸ், எனக்காக. இப்பதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த கிரிசலோட இருக்கிற பாமாவைத்தான் நான் கட்டி காசுப்படுறேன். நம்ம கல்யாணத்தை பச்சுக்கணும். என்ன அண்ணங்கார தம்பிக்காரல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்ன மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் ஒன்றும் தப்பா சொல்லல, அதோடைய வீக்னஸ் அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம். எதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குளமாயிட்டா போவாங்க? வளரும் போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தோம்? பார்பர். பாமா, இந்த கிரிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சா. உன் அண்ணனோ தம்பியோ இல்லை, இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்துல இருந்த உன்னை இந்த வீட்டு யஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது. பார்பர், இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன் பெற்றா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெற்றா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி. இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படி நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை நல்லவே இல்லை. இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி, ராத்திரிக்கும் முடிவ சொல்லு. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. Thank you.
என்ன மாமா ஒண்ணு சொல்லல கொள்ளல அண்ணங்காரனோட எங்க அவசரமா புறப்பட்டு காத்து வாங்க போறியா இவன் ஒண்ணுமே பேச மாட்டேங்க என்னை விட்டுட்டு போறத முடிவு பண்ணிட்டீங்க மாமா நான் இப்போ சொல்றேன் நான் செஞ்ச உதவி எல்லாம் மறந்துட்டேன் என்னுடைய பரிசுத்தமான அன்பை கூட நீ மறிக்கலையா இல்லங்கண்ணே உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும் எப்பேற்பட்ட கொலை பாத்தியா உன்னை காப்பாத்தணும் நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க இல்லங்க என்ன மன்னிச்சிடுங்க உங்களை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படியா இப்பதான் உலகத்தை புரிஞ்சிட்டேன் குட் வெரி குட் இப்ப சொல்லுங்க எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பார்த்தேங்க என்ன மன்னிச்சிடுங்க இது மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன் ஒண்ணும் இல்ல நீ அழக்கூடாது அழவே கூடாது சிரிச்சுட்டே இருக்கு நீங்க சரி சரி கம் ஆன் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார் அதனால பல உண்மைகள் வெளிவரும் எஸ் சார் ஓகே
பண்ணாதீங்க சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு போய் விட போறீங்க? இல்ல உங்களுக்காக நான் எவ்வளவு நாளைக்கு விட போறேன்? ஆமா, இவரு பெரிய மகாத்மா. உன் கை சுத்தமா இருந்தா நீ ஏன் இப்படி மறைஞ்சு திரியற? இந்த நிலைமைய பார்த்தா உனக்கு வேடிக்கை இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் ஒரு கெட்டவனா இருக்கலாம் சார், அந்த கொலைகார இல்ல. நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்ல. என்ன, நீ என்ன தப்பு பண்ணாதவா, நல்லவா, யோகியா அப்படின்னு போலீஸ போய் சொல்ல பாக்கலாம். யார் வேண்டாம், அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்ன நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு எல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்த? நான் அவமானப்படல. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ் ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குற இல்ல? சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்லை. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படியா? மயக்கம் போட்டு கிடந்தீங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களை இங்க கூட்டி வந்தோம். நாங்க எல்லாம் இருளர் ஜாதிக்காரங்க. நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் என் முடிவில இருந்து நான் விலக மாட்டேன். இனி இந்த ஜென்மத்தில நான் பாட போறதில்ல. இதனால எங்க மாதிரி சபாக்காரங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எங்களை விடுங்க, எல்லாத்துக்கும் மேல உங்க ரசிகர்களுக்கு தான் பெரிய நஷ்டம். எனக்கு வந்த நஷ்டத்தை விடவா, எனக்கு கிடைச்ச ஏமாத்தத்தை விடவா, இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு அர்ச்சனாங்கிற ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க. அவன் விட்டுட்டான், நாம அலையறோம். என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான், நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் ஒன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு? யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய. நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா, ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்கல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதாப்பா பாடைய, நீ என்னடா கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னைய ஒரு மாதிரியா பாக்குற?
எங்க வந்தீங்க? அர்ச்சனாவை பார்க்கணும். இது ரொம்ப சின்ன வீடாச்சே. இப்ப நாங்களும் ரொம்ப சின்னவங்களாச்சே. இனிமே அர்ச்சனாவை பார்த்து உங்களுக்கு என்ன லாபம்? இப்ப நான் கூட சின்ன வந்தா நான் உடனே அர்ச்சனாவை பா. நில்லுங்க. உங்களால எங்க நிலைமை கீழே போயிட்டாலும் எங்க கௌரவம் கீழே போகல. அர்ச்சனா கிட்ட சொல்றேன். உங்களை பாக்குறதும் பார்க்காததும் அவ இஷ்டம். இங்கே இருங்க. மறு ஆளு
இந்த சின்ன வீடு வந்து உட்கார்ந்திருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல, என் கவலை எல்லாம் உங்களை பத்தி தான். இனிமே நீங்க யாருக்கும் கடனாளி இல்ல. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்க கடனை எல்லாம் நடிச்சிட்டேன். யாரெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்ததை சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? குரல் இருக்கு ஆனா பாடுறதில்ல, நிம்மதி இருக்கு ஆனா சந்தோஷம் இல்ல. நீங்க இருக்கீங்க ஆனா எனக்கு யாரும் துணை இல்ல. சரி, போலீஸும் மத்தவங்களும் இந்த பத்தி கண்டதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து யார் சொத்தையில அழிக்க சொன்னா? அந்த சொத்தினுமே எனக்கு ரொம்ப அவசியம் பாருங்க. போயிட்டு போது, இப்போ அதை நான் சொல்றது கேளுங்க. இனிமே நீங்க தலைமறைவா தெரிய வேண்டாம். எதுக்கு? நடந்த கொலைக்கு நீங்க காரணம் இல்லைங்கறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படிங்க? இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதா? இல்ல இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதான்னு கேட்டேன். தப்பா நினைச்சுக்காத அச்சனா. இப்ப எல்லாம் எனக்கு எதையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பாட்டு நிறுத்திடுறேன். காத்தல தூது விட்டு
Please.
எங்க? இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்ல மனசு இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்க போறேன். இப்ப சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன திடீர்னு மரியாதை உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. பொறுமையா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க நினைப்ப மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல? எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உட்காருங்க. ஐயோ நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம் உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன். அது காசு காரணம் இல்ல. சத்தியமா இல்ல? நோ, சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு. அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா. ஜாலி அதிர்ஷ்டக்கார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே. கிரேட், கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல 1000 பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்க அர்ச்சனா. இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்ல அர்ச்சனா. நான் ஜானி இல்ல. அதான் உண்மை. என் பேர் வித்யாசாகர். பாமாவை கொண்டு நான் தான். உங்க ஜானி இல்ல. ஐ அம் பார்பர் பை ப்ரொஃபஷன், மர்டர் பை ஆக்சிடென்ட். நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால. Thank you very much. என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா, நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக், குட் பை. Thank you.
ராணு கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இதுவரைக்கும் இல்ல. அர்ச்சனா எப்படி இருக்காங்க? எந்தவித நிம்மதியா இல்லாம இருக்காங்க. யாராலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. இதனால நாளுக்கு நாள் அவங்க உடல்நலத்தான் கெட்டுட்டு வருது. யாரோட உதவியும் துணையும் இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப வீட்டு போறேன், அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சிச்சு. இது வரைக்கும் ஜானி வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்க தெரியும் அவனுக்கு இல்ல. காரணம் அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற வெக்கம், அவமானம், தாழ்வு மனப்பான்மை இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இனிமே என்னைக்குமே அவங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதாதீங்க. ஜானி இங்க வர வைக்கணும், அந்த சக்தி உங்ககிட்டதான் இருக்கு, உங்க குரல்ல இருக்கு. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை, கடைசி தடவையா ஜானிக்காக பாடுங்க. இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை பெரிய அளவு விளம்பரப்படுத்தணும். உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்லையே சொல்லாதீங்க பிளீஸ். சரி, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் வரேன், நீங்க படுத்துங்க. விசேஷ வானிலை எச்சரிக்கை. வங்காள விரிகுடாவில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் பலத்த புயல் சின்னம் மையப்பட்டுள்ளது. அது மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையுடன் கூடிய புயல் காற்று வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு எப்படி உன் ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? புயலுக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்களே. நான் பாடத்தான் போறேன். உன் பாட்டை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் மத்தவங்களுக்காக பாடலையே, அவருக்காக. அவரு வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பாட போறேன். அவரால் மட்டும் இந்த புயல்ல எப்படி வர முடியும்? அது என் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. காத்து அதிகமா இருக்கு, மழையும் பெய்யுது. இந்த நேரத்துல போறது புத்திசாலித்தனமா தெரியல. பரவாயில்ல, வா போலாம். வெரி ஃபன்னி திங் சார், அர்ச்சனா வீட்டுக்கு வித்யாசாகர் வந்துட்டு போனதா ஒரு ரூமர். அதை பத்தி என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம்னு ஒரு ஃபோன் பண்ணேன். அப்ப அர்ச்சனாவோட செக்ரட்டரி நாங்க கச்சேரிக்கு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது, அவங்க வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்தது. புயல் நேரத்துல ஓபன் ஏர் தியேட்டர்ல கச்சேரி பண்றதுக்கு அர்ச்சனாவுக்கு என்ன தைரியம் இருக்கணும் சார்? இந்த புயல் நேரத்துல யாருமே பாட்டை கேட்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும்
அர்ச்சனா ஏன் பாட கிளம்பணும்? There is something fishy. Thank you.
Thank you.